ரொம்ப தின்னாக இருக்குது, ஒரு திக்காகவே இல்லை, ஒரு ஷைனிங்காகவும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, தாராளமாக இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், உங்கள் முடியோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நைட்டேவே ஊற வச்சுருங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா இது கூடயே ஒரு 2 tablespoons அளவுக்கு செம்பருத்தி பூவோட பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்குது. ஹேருக்கு வந்து நல்லா ஒரு ஷைனிங்கை கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 tablespoons அளவுக்கு திக்கான கர்டு சேர்த்துக்கிறேன், அதாவது தயிர் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுத்து ஹேருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குது. இப்போ இது கூடயே நீங்கள் யூஸ் பண்ணுற கொக்கனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ இது கூட ஒரு 1 teaspoon அளவுக்கு சேர்த்துட்டு உளுந்து ஊற வச்ச தண்ணியே வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர். இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்குது. இதை வந்து ஒரு 1 teaspoon அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு நார்மல் ஷாம்புவோ இல்லை சிக்காயை கொண்டு வாஷ் பண்ணுங்கள். நான் ஷாம்பு எதுவுமே போடாமல் தான் வாஷ் பண்ணேன். ஹேர் வந்து நல்லா திக்காகவும் நல்லா ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பியூட்டி டிப்பில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ. சி யூ.